Hi viewers, welcome back to my channel. Video kulla poradhukku munnadi neengalum nama channel subscribe pannalaina marakkama subscribe panikenga kudave andha bell icon ayum click panikenga vaanga video kulla pogalam. கர்நாடக சட்டசபையில் மு க ஸ்டாலினுக்கு பாராட்டு திருத்திருவன மொழித்த பாஜக எம்எல்ஏக்கள் அரசியல் வட்டாரங்களில் பெரும் சர்ச்சையை கிளப்பிய சம்பவம் வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். முதல்வர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே மக்களுடைய தேவைகளை அறிஞ்சு தன்னோட சேவைய மிக சிறப்பா செஞ்சுகிட்டு இருக்காரு. இப்ப கூட கொரோனா நிவாரண நிதி என ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரருக்கும் 4000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. கொரோனா முன்னேற்பாடுகளை மிக சிறப்பா செஞ்சு பல உயிர்களை காப்பாத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மகளிருக்கு இலவச பேருந்து வசதி என பல திட்டங்களை கொண்டு வந்து தமிழக மக்கள் எல்லாருமே இப்போ பாராட்டுற விதமா தான் திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இது தமிழக மக்களையும் கடந்து கேரளா கர்நாடகா ஆந்திரா என அந்தந்த மாநில முதல்வர்களுக்கு அந்தந்த மாநில மக்கள் ஸ்டாலினை போல முதல்வர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கையும் விடுத்திருக்காங்க. இப்போ எல்லா முக்கிய நிகழ்வுகள்லயுமே ஸ்டாலினோட பெயர் தான் பேசப்பட்டுகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில இப்போ எதிர்கட்சி தலைவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுக்கிற விதமா கர்நாடக சட்டசபையில ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. தமிழகத்துல சட்டப்பேரவை நடந்துகிட்டு இருக்க மாதிரி தான் இப்போ கர்நாடகத்திலயும் சட்டப்பேரவை நடந்துகிட்டு இருக்கு. இதுல காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சியின் தலைவரான சித்தராமையா, காங்கிரசின் மாநில பொதுச் செயலாளர் சிவகுமார், தோழமை கட்சி உறுப்பினர்கள் அனைவருமே இந்த சட்டப்பேரவையில கலந்துகிட்டாங்க. இவங்க எல்லாருமே மாட்டு வண்டியில வந்தது பாஜக எம்எல்ஏக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இவங்க ஏன் இப்படி மாட்டு வண்டியில வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆளுங்கட்சியினரான பாஜகவினருக்கு விலைவாசி உயர்வை கண்டிக்கும் விதமாகவும் பெட்ரோல் விலை குறைக்கப்படாததை கண்டித்து தான் இப்போ இவங்க மாட்டு வண்டியில வந்திருக்காங்க. சட்டப்பேரவையில் காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள மதசார்பற்ற ஜனதா தள கூட்டணி தலைவரான சித்தராமையா, இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்துல மட்டும்தான் பெட்ரோல் விலை குறைக்கப்பட்டிருக்கு, மற்ற மாநிலங்கள்ல ஒரு சில பைசாக்கள் குறைக்கப்பட்டாலும் அதிக அளவில் குறைக்கப்படவில்லை. இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் தான் அதிக அளவு குறைக்கப்பட்டிருக்கு என்றும், அம்மாநிலத்தின் முதல்வரால் முடிந்ததை இந்தியாவின் பிரதமராலும் அவர்களின் ஆட்சியான பாஜகவின் ஆட்சி தொடரும் இந்த கர்நாடகத்திலும் ஏன் பெட்ரோல் விலை குறைக்கப்பட முடியவில்லை, இதை சுட்டிக்காட்டும் விதமாகத்தான் நாங்கள் மாட்டு வண்டியில் வந்தோம் என சட்டசபையில் கெத்து காட்டி பேசியிருக்காரு சித்தராமையா. இவருடைய கருத்துக்களுக்கு சட்டசபையே அதிரும் விதமாக தான் அங்க கைத்தட்டுக்கள் எதிரொலிச்சிருக்கு. பெயரை குறிப்பிடாமலேயே சட்டசபையில் ஸ்டாலினை புகழ்ந்து பாஜகவை மட்டம் தட்டி பேசியிருந்தது அங்கிருந்த பாஜக எம்எல்ஏக்களுக்கு மிகப்பெரிய சவுக்கடியா இருந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.